Hi, hello friends. Welcome back to our channel. Joyful Homemaking channel ku subscribe pannadukku mikka nandri. Inikku nammaloada channel la enna paaka porom appdin pathinga kitchen tips alla ndanga paaka porom. Indha tips la edhavadhu onnadhu ungalku useful la irukum. Idhu healthy ana tips kuda kandippa vyathyasamana tips ah da irukum ungalku. Video va skip pannada kadasi varaikkum paarenga. Appo dhaan idhula irukka kurippu ellame ungalku useful la irukum. Adhu mattum illada nammaloada channel la idha da first time paakkuringana subscribe pannittu pakkathula irukka bell icon ah click pannikeenga. Adhula all indra notification கிளிக் பண்ணிங்கன்னா தான் சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும். இப்ப குறிப்புகள் என்னென்னு பார்த்துடலாம். குறிப்புகள் 1000, அதில் சில உங்களுடன். வாங்க பார்த்துடலாம். இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். கோதுமை ரவை எடுத்துக்கங்க, ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கங்க, இல்ல ஒரு கப் அளவுக்கு. எந்த கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு ரெண்டு அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை ரவையை வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருந்தேங்க. ரெண்டு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கான பாலாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் நல்லா திக்கானா தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கேசரி மாதிரியும் இருக்காது, நல்ல வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை பொங்கல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் இருக்குங்க. இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்குனேன் ஏலக்காய், அதாவது நல்லா நான் வந்து பொடியாக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போடும்போது ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்குதுங்க. இது பால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், திக்கானா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தண்ணி ஆட் பண்ணலை. இது வந்து வெறும் பால்லே தாங்க நான் இந்த செய்கிறேன். வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் சக்கரை பொங்கல்லாம் அரிசியில் செய்வீங்க இல்லைங்களா, இது வந்து கோதுமை ரவையில் செய்யும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கோதுமை ரவை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சக்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சர்க்கரை வந்து தூக்கலாகவே தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சிங்கனாலும் அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சுகர் லெவல் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணும்போது தொழை விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியே ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா இது வேக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த ஸ்வீட்டில் கலந்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நல்லா கிண்டி விடுங்க, நல்லா இழுத்துக்குங்க. இந்த பால் வந்து டக்குன்னு இழுத்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை கிளாஸ் கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க. வித்தியாசமாக இருக்குங்க. எப்பயுமே வந்து அரிசியிலேயே செய்கிறது அப்புறம் நம்ம நார்மல் ரவையில் செய்கிறத விட இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவே இருக்கும். இது செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் கூட அப்படியே வெளியே வச்சு சாப்பிட்லாங்க, சூப்பராகவே இருக்கும். கோதுமை ரவையில் ஒரு ஸ்வீட் தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கும். பீஸ் பண்ணியும் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து கப்பில் போட்டு சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வாழைப்பூ வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது வித்தியாசமான ரெசிபி. வாழைப்பூ வடலாம் இல்லைங்க. வாங்க இதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். வாழைப்பூ நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்ட பிறகு இந்த வாழைப்பூ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இது மேலே, அதாவது அந்த தலை மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி திருவிட்டு அது உள்ளே இருக்க அது மேலே ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ கருகாத இருக்கணும்னா அந்த சாதம் கழுவுற தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு வச்சிங்கன்னா கருகாத இருக்கும். இன்றைக்கி வந்து வாழைப்பூ சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், பூண்டு, ஒரு பூண்டு எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு. இது வந்து என்னோடய அக்கா வீட்டில் தாங்க செஞ்சாங்க. வாழைப்பூ சட்னி நீட்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம். எப்போ கேட்டாலும் வாழைப்பூ சட்னி நீட்டு எங்கள் சித்தியும் சொல்லுவாங்க, எங்கள் அக்கா வீட்லேயெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன தான், எப்படி தான் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இது என்னோடய அக்கா செய்யும் போது எனக்கு சொன்னது தான். இப்போ இது எல்லாமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க. எப்போ கேட்டாலும் எங்கள் சித்தி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ துவையல், வாழைப்பூ சட்னி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் வாழைப்பூ வடை செஞ்சுருக்கேன், வாழைப்பூ புட்டு செஞ்சுருக்கேங்க. வாழைப்பூவில் வந்து இந்த மாதிரி சட்னி செஞ்சதில் கசப்பே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க, சூப்பராகவே இருக்குது அப்படின்னாங்க. இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூ ஃபுல்லாகவே இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம்.
அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். கல்லக்கொட்டை எண்ணெய் தாங்க எடுத்திருக்கோம். இதில் வந்து கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் பொரிஞ்சிட்ட பிறகு அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வாசனைக்காக. பெருங்காயம் எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட்டோம் பாருங்க. இது எல்லாமே நல்லா கிண்டி விடுங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த துவையல் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு கவலையே இல்லைங்க. ஒரே நாள்லேயே காலியாகிடும். தோசைக்கு சாப்பிடலாம், சாதத்தோடெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். டெய்லி ஒரே மாதிரி சட்னி செய்கிறத விட இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான செஞ்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடுங்க. இது இப்போ நல்லா கலரி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து சுண்டட்டும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுண்டணுங்க, அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி கெடவும் கெடாது. வாழைப்பு துவையல் தயாராகியாச்சு பாருங்க. இந்த துவையலை வந்து நீங்கள் சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசையோடலாம் சாப்பிடலாம். வித்தியாசமான ரெசிபி, ஹெல்த்தியானது கூட. வாழைப்பு வடையெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த சட்னியும் மறக்காமல் வாழைப்பு கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கோங்க. கூடவே சோளம் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 கப் அளவுக்கு. 1 கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்தை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகியை வந்து நல்லா முளை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு உளுந்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி முளை விட்டு கூட எடுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி தோசைக்கு அரைக்க போகிறோம். சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக அவல் போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள். தோசை மாவு அரைக்கும் போது உங்களுக்கு மிக்ஸி ஜார் வந்து சூடாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து 1 ஐஸ் கியூபை போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாகவும் ஆகிடும். மிக்ஸி சூடாகாது, தோசையும் சூப்பராக வரும். அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ஹெல்த்தியான மில்லட் தோசை தயாராகியாச்சுங்க. இது வந்து நீங்கள் 2-3 ஹவர்ஸ்லேயே கூட இந்த தோசையை செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் இந்த டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், வேஸ்ட்டை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நிறைய குறிப்புகள் எல்லாமும் கொடுத்துருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.